கரூர் மாவட்டத்தில் ஒருதலை காதல் வெறியில் காதலியை காரில் வைத்து காதலனே கடத்தியிருக்கிறார். காவலர் அந்த பெண்ணை மீட்டிருக்கிறார். மீட்டது எப்படி? ஆபீஸ் வரும்போது திங்கட்கிழமை என்னை அடிச்சு கார்ல ஏத்தினாங்க. கார்ல ஏத்தியும் மறுபடியும் என்னை வந்து நீ கட்டாய திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப என் கூட வாக்குவாதம் பண்ணாங்க. கார்ல என்னை அடிச்சாங்க. ஒரு தலையாக காதலித்த காதலன் காரில் கடத்தி சென்ற நிலையில் தப்பி வந்த பெண் இவர். காதல் வெறி கடத்தலில் முடிந்தது ஏன்? கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயதான பானுமதி குளித்தலையில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரை வாளாந்தூரை சேர்ந்த 26 வயதான அரவிந்தன் என்பவர் ஒரு தலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அடிக்கடி செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னை திருமணம் செய்யும்படி மிரட்டிய நிலையில் பானுமதி மறுப்பு தெரிவித்துள்ளார். நவம்பர் 30 காலை 8:30 மணியளவில் வழக்கம் போல் வேலைக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றார் பானுமதி. அப்போது குளித்தலை மணப்பாறை சாலையில் அரவிந்தன் 24 வயதான அருண் மற்றும் பானுமதியின் உறவினரான கோட்டைமேட்டை சேர்ந்த ராசு, ராஜலிங்கம் ஆகிய 4 இளைஞர்கள் வழிமறித்து பானுமதியை காரில் வலுக்கட்டாயமாக ஏற்றி கடத்தி சென்றுள்ளனர். ஐயர்மலை வழியாக நங்கவரம் நோக்கி கார் சென்றபோது பானுமதி கத்தியுள்ளார். அவரது சத்தம் கேட்டு அந்த வழியாக பணிக்கு சென்று கொண்டிருந்த காவலர் ஒருவர் காரை வழிமறித்து நிறுத்தியுள்ளார். காவலரை பார்த்ததும் காரை நிறுத்திவிட்டு 3 பேர் தப்பியோடிவிட்டனர். ராசு என்பவர் மட்டும் காவலரிடம் சிக்கிக் கொண்டார். பானுமதி மீட்கப்பட்டு அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டார். ஆபீஸ் வரும்போது திங்கட்கிழமை என்னை அடிச்சு கார்ல ஏத்தினாங்க. கார்ல ஏத்தியும் மறுபடியும் என்னை வந்து நீ கட்டாய திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. நான் அதுக்கு ஒத்துக்காததுனால ரொம்ப என் கூட வாக்குவாதம் பண்ணாங்க. கார்ல என்னை அடிச்சாங்க. நாங்கள் நங்கவாரம் ஐயர்மலை வழியாக நங்கவாரம் போகும்போது ஆப்போசிட்ல ஒரு போலீஸ் வந்தார். அவரை பார்த்ததும் என்னை இறக்கி விட்டுட்டு அவங்க 4 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. நான் போலீஸ்கார்கிட்ட எங்களை பற்றின இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் அம்மா அப்பாவுக்கு வீட்டுக்கு தகவல் சொல்லி நாங்கள் வந்து குளித்தலை காவல் நிலையத்தில் வந்து நான் வந்து புகார் கொடுத்தோம். குளித்தலை போலீசார் ராசுவை கைது செய்து மற்ற 3 பேரையும் தேடி வருகின்றனர். இதற்கிடையே புதன்கிழமை பானுமதி வீட்டிற்கு சென்ற 3 இளைஞர்கள் வீட்டிலிருந்த பீரோ, ஃப்ரிட்ஜ் மற்றும் விளக்குகளை உடைத்து சேதப்படுத்தியும் கொலை மிரட்டல் விடுத்தும் சென்றுள்ளனர். பானுமதி கடத்தப்பட்டதும் வீடு புகுந்து தாக்கப்பட்டதும் குறித்து அவரது தந்தை குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை பட்ட பகலில் காரில் கடத்தி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் குளித்தலை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.